சிஎஸ்கே தான் ப்ரோ, சிஎஸ்கே தான். எஸ்ஆர்எஸ் இல்லை ப்ரோ, எச்ஆர்எஸ். ரஜினிக்கு பதிலடி கொடுத்த காவியா மாறன். ஈசாலா கப்பு லாலிபாப்பு. We are very happy. We came from Hyderabad. Thailand! Pancam is only Thailand! No more noise! Awesome match, bro. We have to see the captaincy of Pancam, okay? The bowling of Shabat. This was awesome. 4 wickets he was taken. Awesome. The game was good. Ella nalla danchi. RR win panuvaanga expect pannom, but unfortunately SRH won. Yeah, final eppadi irukku nenikiringa SRH? Final brahmandama. I want KKR to win. I want them to lift the trophy. I want SRH vena ipodiki vena. ஃபர்ஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் போகிற போக்கில் மேட்ச் வந்து அப்படியே எஸ்ஆர்எச் பக்கம் திரும்பிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என்னை விட கிரிக்கெட் நல்லா தெரியும் அவர்கிட்ட. மேட்ச் நல்லா இருந்தது, ஆனால் ரொம்ப ஆர்ஆருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் ஃபைலர் ஆச்சு. மறுபடியும் நம்ம அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன். நான் இப்போ மேட்சே முடியல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேகேஆர் எஸ்ஆர்எச் வச்சுருக்காங்க. அப்போ ஃபிக்ஸடாகவே இருக்கலாம். என்ன பண்ணுறது, அடிக்ட் ஆகிட்டோம்ல, அடிக்ட் ஆகிட்டோம்ல. எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது சப்போர்ட்டு எல்லாமே. ஸோ அதனால வச்சுருக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது வந்து எஸ்ஆர்ஹெச் டவுனில் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆர்ஆர் ஈஸியாக சேஸ் பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட் மேட்சும் நல்லா தான் சேஸ் பண்ணாங்க. ஸோ சேஸிங்கில் நல்லா ஆடுவானுன்னு பார்த்தேன். ஆனால் வந்து எல்லாருமே திடீர்னு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சஞ்சுலாம் அடித்து கையில் தூக்கிட்டு போகிறான். ஒரு கேப்டன் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆடவே இல்லை. ஸோ ஒரு ஃபிக்ஸிங் பேர் தான் போயிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ நல்லா இருந்தது. ஓகே தான் ப்ரோ, பட் ஆனால் நாங்கள் நினைக்கிறேன் நல்ல மாசாக தான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் யார் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் பரவாயில்ல, எஸ்ஆர்ஹெச் மேட்ச் செம்மையாச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் தான் ஜெயிக்க ஜெயிச்சிருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் ரன்னே அடிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஷபாஸ், கமின்ஸ், புவனேஸ்வர் அவங்க எல்லாம் செம்மையாக போட்டாங்க. அபிஷேக்கோ பார்ட் டைமர் ரொம்ப நல்லா போட்டாங்க. மேட்ச் செம்மையாக இருந்துச்சு. டிராவல் செட்டும் நல்லா ஸ்மார்ட் பேட்டிங் பண்ணாங்க. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாங்க. ஒகேஷனலாக மவுண்ட்ரி தொட்டாங்க. திரிபாத்தியும் ஸ்டார்டில் ரொம்ப நல்லா ஆடிச்சாங்க. பட் அவங்க அந்த நல்ல ஷார்ட் ஆடல, அப்படி அவுட் ஆகிட்டாங்க. கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஃபைனலா? நான் ஸ்கிரிப்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட்லேயே அங்கே ஒரு போஸ்ட் இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் கொல்கட்டா. ஸோ எனக்கு நான் ஸ்கிரிப்ட் நீ எதுவும் நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் போகிறத வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சாக ஜெயிப்பாங்க. ஏன்னா கமுன்ஸோட டாக்டிக் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த கோச்சிங்கும் நல்லா இருக்கு. பட் ஃபைனல்ஸ் கண்டிப்பாக கேகேஆருக்கு தான் சப்போர்ட்டு. ஆப்வியஸ்லி கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா மனுஷன்தான். பட் இருந்தாலும் ஒரு ஃபைனல் இந்தியா தோத்ததால் ஒரு கேகேஆருக்கு சப்போர்ட் தான் ரொம்பவே. மேட்ச் தோத்தாங்கன்னா ரொட்டேட் சரியாக பண்ணல ஆர்ஆர். டபுள்ஸில் அடிக்கல சரியாக. அவங்க ஃபீலிங் சூப்பராக பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஸ்கோர் இதுவே நம்ம போகணும்னு நினச்சிட்டு. ஆமாம், சேசிங் பிடின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவனுக்கு ஸ்பின் நல்லா போட்டானுங்க ப்ரோ. சொல்லிக்கிற அளவில் ப்ரோ நான் க்ளோஸ் ஆகணும்னு நினச்சேன். மேட்ச்சு அவ்வளோ க்ளோஸ் ஆகலை. நட்டு பயங்கரமாக பவுலிங் போட்டார் ப்ரோ. நட்டு சூப்பராக போட்டார். ஜூரல் நல்லாச்சு, ரொம்ப கம்பேக் பண்ணார் ப்ரோ. ரொம்ப இருந்துச்சு. இந்த குட்டி பையன் ஒருத்தன் இருப்பானே எங்கே ப்ரோ, குட்டியாக தோனியை இது பண்ணியிருப்பானே பார்த்தீங்களா ப்ரோ? அவன் ப்ரோ வச்சு செய்யணும். அவன் மட்டும்தான் ப்ரோ வெளியே அவன் வெளியே வந்தான் ப்ரோ. நிஜமா ப்ரோ, தோனி பேர் எல்லாம் கெடுக்கிறாரு ப்ரோ. கடைசியாக ஆசிபி டீ கப்பு தான் ப்ரோ. சூப்பர் மேட்ச் ப்ரோ. இந்த சம்வத்சரம் கப்பு மாதே. மேட்ச் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். Yeah, I feel very proud. KKR SRH match, SRH will win. Okay. We'll take the third cup. He sounds like Tappu Maade. Easy win SRH actually. ரொம்ப ஈஸி வேணு. அதான் டீம் செலெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. காவியாவுக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். எஸ்ஆர் ஓனர் அச்சா தலைவர் சொன்னார் ஒரு ஆடியோ ரிலீஸில், இது மாதிரி காவியா வந்து ஒரு நல்ல டீம் இது எடுக்கணும், ஒரு கேசட் ஃபங்க்ஷனில் சொன்னார், நல்ல பிளேயர்ஸாக எடுத்து போடுங்கன்னு சொன்னார். அதை அவங்க மைண்டில் எடுத்து நல்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்க, நின்னாங்க, ஜெயித்தாங்க. எஸ்ஆர்ஹெச் தான் கப்பு. எஸ்ஆர்ஹெச் வந்து நட்டுவை விட்டாங்கன்னா சென்னை எடுத்தால் சூப்பராக இருக்கும், பெட்டர். ஏன்னா ஒரு தமிழ் பிளேயர்ஸ் தமிழ் நம்ம சைடு பிளேயர் ரூல் இருந்துச்சுன்னா எம்எஸ்டி வர மாதிரி சொல்லியிருக்காரு காசி விஸ்வநாதன். ஓகே, அந்த ரூல் நெக்ஸ்ட் டைம் தலை இருப்பார். டெஃபினெட்லி நான் இருந்து ருத்துவை கைட் பண்ணி கொஞ்சம் மெச்சூர் ஆக்கிட்டு தான் நெக்ஸ்ட் சீசன் கப்பை வாங்கி கொடுத்துட்டு தான் போவார். கப்பு நெக்ஸ்ட் கப்பு 25th நமக்கு தான். கேமராமேனை வந்து பொண்ணுங்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. பொண்ணுங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா கேமராமேன். பசங்களை கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோ ஆட்டம் போடுறேன், ஒரு இதுலேயே மூஞ்சி வரல, மனசே கேட்கல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் அதான் ஃபுல்லாக
இருறே போடுவானுல்ல பேசுறோம்ல வன்மத்தை கட்டிட்டு இருக்காய் மேட்ச் எப்படி இருந்துச்சு மேட்சா ப்ரோ நான் ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணி வந்தேன் கட்சியில் எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சானுங்க பரவாயில்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஃபைனல் எப்படி இருக்கு ஃபைனலா ஃபைனல் கேகேஆருக்கும் எஸ்ஆர்எஸ்க்கும் ஒரு செம்மையான ஃபைட் இருக்கும் பின்னாடி கத்திட்டு இருக்கானுங்க ஏதோ யூடியூப்லாம் வந்துடும் பயம் என் மூஞ்சி வந்துச்சுன்னா அப்புறம் ஃபேன்ஸ்லாம் கட்டுவானுங்க அதெல்லாம் எஸ்கே ஃபேன்னா நம்ம வந்து டைலாமலே இருக்கும் ஆர்ஆருக்கு சப்போர்ட் போனாலும் எஸ்ஆர்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவான்னு என்ன பண்ணுறதுனே தெரில சரி எஸ்ஆர்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா காவியா மரம் அவங்களுக்கு இது பண்ணுறாங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க சரி அவங்களே சப்போர்ட் பண்ணலாம்னு வந்தோம் 10 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸில் 10 ஓவர் ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்கே எஸ்ஆர்எஸ் தோற்றுருமோன்ட்டு அப்புறமேட்டு ஓகே தலைவன் பேட் கமிட்ஸ் ஏதோ பிளானை போட்டு டக்கு டக்கு சஞ்சு சாமிச்சுக்கப்போ அடுத்தடுத்து விக்கெட் வீங்கனே இருந்துச்சு ஸோ எஸ்ஆர்எஸ் ஃபைனல்ஸ் போச்சு இப்போ நம்ம ஃபைனல்ஸில் எஸ்ஆர்எஸ் சப்போர்ட் பண்ணலாம் நடராஜன் இங்கே கொஞ்சம் நல்ல நட்டு வந்து நல்லா பண்ணணும் லாஸ்ட் ஓவர் நல்லா பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணுவார் கண்டிப்பாக ஸோ இதுலேருந்து ஒரு ஹைப் அவருக்கு கிடைக்கும் ஸோ நம்மளால ஒருத்தர் ஆர்ஆர் ஆனது அஸ்வின் அவருக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணோம் நாங்கள் பட் இருந்தாலும் ஓகே சார் நல்ல நெக்ஸ்ட்டு இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் அடைக்கிக்கலாம் அடைக்கிதான் மாஹிராத்ன்றது வந்து ஒரு பாண்டா இருந்துச்சு விராட் கோலி கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணார் பட் இருந்தாலும் ஓகே மாஹிராத்ன்றது வந்து அந்த பாண்ட் எப்போவுமே இருக்கும் விராட் கோலி ஃபேன்ஸும் எம்எஸ் தோனி ஃபேன்ஸும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும் பார்க்க நல்லா தான் இருந்தது சீரியஸாக தான் போச்சு கொஞ்சம் க்ளோஸ் கால் தான் ஆர்ஆர் எங்கே விட்டாங்கன்னா விக்கெட்ஸில் தான் விட்டாங்க ஃபீல்டிங்கும் ரன்னிங் விக்கெட்ஸ் நல்லாவே இல்லை ஒழுங்காக ஓடி இருக்கலாம் ரன்னிங் டபுள் எடுக்க வேண்டியலாம் சிங்கிள் எடுத்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கணும் ஸோ அங்கே தான் மிஸ் பண்ணாங்க ஜெய்ஸ் வளர்ந்தா ஜெயிச்சிருக்கோம் ஆர்ஆர் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்க அவுட் ஆயிட்டோன்னு எஸ்ஆர்ஹெச் தான் ஃபைனல் ஃபைனல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ரெண்டு பேருமே டஃப் தான் இதுலேயும் ஸ்பின்னர்ஸ் ஜாஸ்தி இல்லையே ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ சென்னை பிச்சினால ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக ஸோ ரெண்டு பேருக்கு சான்ஸ் இருக்குது 50-50 இப்போ சொல்ல முடியல ஆமாம் கம்மியாக கேகேஆர் தான் மீனா மிடில் ஓவர்ஸ் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் அபிஷேக் சர்மாவே விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஆடிச்சு மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடினாங்கன்னா மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் துருவ் ஜுரால் மட்டும் கடைசி வரையும் தனியாக நின்னப்பில் யாருன்னா ஒரு டாப் பேட்ஸ்மேன் டாப் 3ல யாருன்னா ஒருத்தர் நின்னா கூட மேட்ச் ஆர்ஆர் பக்கம் போயிருக்கு இட்ஸ் அ வெரி குட் கான்டெஸ்ட் குட் கேம் வி ஆல் சப்போர்ட்டிங் மேட்ச் ரொம்ப சப்பையாக இருந்தது எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் டஃப்பாக இருக்கும் ஃபைனல் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா ரெண்டுலேயுமே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதனால டஃப்பாக இருக்கும் ப்ரோ ஆந்திரா ஜெயிச்சிச்சு ப்ரோ சூப்பர் நல்லா இருந்தது ப்ரோ இந்த ஃபேன்ஸில் மாறி வருஷத்தில் வந்து சுற்றினுக்கிறேன் ஆமாம் வன்மகத்தை கக்கிறாங்க எல்லாரும் வந்து எஸ்ஆர்ஹெச் டிஷர்ட் போட்டு வந்து சுற்றிட்டு இருக்காங்க ப்ரோ ஆன ஆட்டம் துரத்திட்டோம் விட்டுருங்க சூப்பராக இருந்துச்சு செம்மையாக ஆடினானுங்க ஆனால் ஆர்ஆர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் பேட்டிங் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்துச்சு ஆர்ஆர் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க மிடில் கேகேஆர் தான் எனக்கு தெரிஞ்சளவுக்கு மோஸ்ட்லி கேகேஆர் தான் எஸ்ஆர்ஹெச் ஏதாவது நல்லா ஆடிருக்காங்க பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து அவ்வளோ சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாங்க அந்த நல்ல பவுலிங் சூப்பராக இருந்துச்சு ஃபைனலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் நல்ல டஃப்பான டீம்ஸ் தான் ரெண்டு பேருமே ஆனால் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ வி கேம் ஃப்ரம் ஹைதராபாத் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சேம் ரிசல்ட் இன் த ஃபைனல் கோ எஸ்ஆர்ஹெச் ஆரேஞ்ச் ஆர்மி ட்ரோஃபி லோடிங் ஃபார் எஸ்ஆர்ஹெச் தேங்க்யூ ஆர்ஆர் ஃபார் எலிமினேட்டிங் ஆர்சிபி கார்ட் லோடிங் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது நாங்கள் எதிர்பார்த்தது நல்லா தான் இருந்தது நான் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும் தான் எதிர்பார்த்து போனேன் இருந்தாலும் கொஞ்சம் சஞ்சு சாம்சன் தோத்தது கொஞ்சம் கவலையாக இருக்குது பட் ஆல்வேஸ் ஹாப்பி ஃபைனல் எப்படி இருக்கும் நினைக்கிறேன் ஃபைனல் இதே நல்லா இருக்குது ஃபைனல் இதை விட கண்டிப்பாக நல்லா இருக்கும் ப்ரோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் எனக்கு மேபி எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் ஆக்சுவலி இட்ஸ் அன் ஆவரேஜ் மேட்ச் ஒன் சைடு தான் ஆப்வியஸ்லி என்னென்னா வந்து ஆர்ஆர் வந்து தி கூட பேட்டட் வெல் மிடில் ஓவர்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்களா சேஸ் பண்ணியிருக்கலாம் எஸ்ஆர்ஹெச் பவர் பிளே சூப்பராக ஆனாங்க வேற லெவலாக ஆனாங்க ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு எட்ஜ் கொடுத்துச்சு
பவர் பிளே பிளான்டா இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து 68 கிட்ட அடிச்சாங்க பவர் பிளே. கிளாசன் வந்து கிளாசன் நின்றார் அந்த பவர் பிளேல. தே லாஸ்ட் விக்கெட்ஸ், தே லாஸ்ட் விக்கெட்ஸ் இன் த பவர் பிளே, பட் 68 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கிளாசன் நின்றாரு. அந்த மாதிரி ராஜஸ்தானுக்கு நிக்கல. இன்னொன்னு என்னன்னா, எஸ்ஆர்எச் வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணாங்க. இந்த மூணு எக்ஸாக்ட்லி மூணு ஸ்பின்னர்ஸ் நல்லா, அதுவும் ஸ்பின்னர்ஸ் வந்து லைக் ஷபாஸ்னா சூப்பரா போட்டது ஷபாஸ். அப்புறம் வந்து அபிஷேக் சர்மா, மார்க்லம் கூட டீசெண்டா தான் போட்டது. Final is going to be very interesting. Interesting, ana ande I feel KKR has an edge because like they have a better batting. Final is going to be very interesting because both the teams. Orange Army. Silence. Silence. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே வந்து என்னன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ், யங்ஸ்டர்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பிரான்சைஸுமே. சோ இட்ஸ் கோயிங் டு பீ எ வெரி எக்ஸைட்டிங் ஃபைனல்ஸ், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் ரெண்டு டீம்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப நீங்க கல்கட்டால எடுத்துக்கிட்டீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இந்த சைட்ல ஷபாஸ் அஹமத் பேட்லயும் பெர்ஃபார்ம் பண்றாரு, பவுலிங்கும் நல்லா பண்றாரு. அப்புறம் அபிஷேக் சர்மா இருக்காரு, பிளஸ் அதுக்கப்புறம் நட்ராஜனும் நல்லா பண்றாரு. இன்னைக்கு உணர் கட்டுமே நல்லா அந்த ஸ்லோ பால்ஸ் 1 ஓவர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன், பட் நல்லா போட்டாரு. ஸோ இவங்க பிளேயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் எல்லா போலர்ஸுமே நீங்கள் ஹைதராபாத் இன்னிங்ஸில் நீங்கள் அவங்க போல் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ஆர் போலிங் டு த ஃபீல்ட், அது விச் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். இல்லை நான் இன்னொன்று என்ன நான் நினைக்கிறேன்னா, ஸ்பின்னர்ஸ் யார் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அது தே ஹேவ் அ பெட்டர் ஹெச். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மூணு ஸ்பின்னர்ஸும் நல்லா கண்டெயின் பண்ணாங்க, அந்த கண்டெயின் பண்ணுற ப்ரெஷர்னால வந்து ஆறாரும் விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. But special mention to Dhruv Jurel, excellent ஆடினாரு, சூப்பர் பேங்கர் ரோல். ஹி கேன் கம் லிட்டில் பிட் மோர் டாப் இன் தி ஆர்டர். கொஞ்சம் 3 டவுன் வந்தார், ஒரு 2 டவுன் இல்லை 1 டவுனே வரலாம் எனக்குன்றது தான் வந்து இது விஷயம். அண்ட் சூப்பரான ரோல் பத்ரிக்கு முன்னாடி சிஎஸ்கே என்ன பண்ணாரோ அது மாதிரி இங்கே பண்ணார். சப்போர்ட் மட்டும் அவருக்கு இருந்ததுன்னா இன்னொரு சைடு அண்ட் பெட்டர் க்ளோஸாக போயிருக்கும். பெட்டர் ரொட்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.